இன்னைக்கு பருப்பு சாம்பாரே சாப்பிட்டு போர் அடிச்ச இந்த புரட்டாசி மாசத்தை சும்மா ஓட விட்டுட்டு எட்டு இட்லினாலும் எறா குழம்பு வச்சு சாப்பிடக்கூடிய ஐப்பசி மாசத்தை ஆஹாவோன்னு வெல்கம் பண்ற டைம் வந்தாச்சு. தீபாவளினா பண்டிகை, பண்டிகைனா பலகாரம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெடிஷ்னலான பலகாரத்தை நான் சொல்றேன். இதை வந்துட்டு ரெண்டு டைப்ல செய்யலாம், ஒன்னு ட்ரெடிஷ்னலா ரிச்சா டேஸ்டா, இன்னொன்னு நம்ம செய்யக்கூடிய லோ பட்ஜெட்டடா ரொம்ப டேஸ்டியா ஹெல்த் வைஸா டயட்ல இருக்கவங்க கூட சும்மா சாப்பிட்ற மாதிரி அந்த மெத்தட்ல இன்னைக்கு நான் செய்யறேன். ரொம்ப ட்ரெடிஷ்னலையும் சொல்றேன், ஹெல்த் வைஸும் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை நீங்க டக்குன்னு வீட்டில் இந்த வட்ட தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க. ஸோ கொஞ்சமா கடலப்பருப்பை ஊற வச்சதை ஏலக்காவோட சேர்த்து போட்டு அரைச்சு அது கூட சக்கரை தேங்காய் துருவெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி கடாயில வச்சு கிண்டணும். இது உருண்டு அழகா பார்த்தீங்கன்னா பூர்ண மாதிரி நல்லா சூப்பரா வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிதமான சூட்டில் வச்சு கிண்டி கொடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு அந்த சக்கரையெல்லாம் உருகிட்டு ஏலக்காயோட வாசனையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, பருப்பும் நல்லா வெந்துருச்சு. நெய் விட்டு இந்த உருண்டு வர பதத்துக்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி பார்த்தாலே செம சூப்பராக இருக்கா பூரணம், ரைட்டு? இப்போ பூரணம் சொன்னாலே மேல் மாவு வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக மூணு குழிக்கண்டி அளவு கோதுமை மாவை எடுத்து ஒரு குட்டி குண்டால போட்டு மத்தியில் மஞ்சளை போட்டு அது மண்டையில் சுடுதண்ணியை ஊற்றி சும்மா கொதிக்க கொதிக்க இருக்கிற இந்த மாவை ஆரட்டோன்னு அக்கடான்னு விட்டுருங்க. இந்த சூடு தண்ணிக்கே பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து போயிடும். கை பொறுக்கிற அந்த இளவும் சூடு வந்தவுடனே விவசாயம் எந்திரிச்சு நம்மளும் பிசைய ஆரம்பிச்சிடணும். இதை நல்லா பிசையும் பொழுதே பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். ஆனால் இந்த ரெசிபிக்கு இந்த மாவு எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நான் இப்போ லஞ்சு செஞ்சுக்கிட்டே மாவு பிசைஞ்சு வைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நமக்கு மாவு நல்லா ஊறுறதுக்கான டைம் கிடைக்கும். ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே நம்ம சூப்பரான இந்த ஸ்வீட்டை செஞ்சு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அப்படியே சாப்பிட கொடுக்கறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மதியமே ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு சண்டேஸில் இதை நான் பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபெஸ்டிவலில் நல்ல ஒரு ஹாலிடே டைத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நல்லா எலாஸ்டிக்காக பிசையணும், அதுக்காக நிறைய எண்ணெய் சேர்க்கணும். ஸோ ஹெல்த் வைஸ் டயட்டில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரியே செஞ்சுக்கோங்க. மைதா போடுறதுக்கு பதிலாக நான் கோதுமை சேர்த்துருக்கேன். கோதுமையோட கம்பேர் பண்ணும்போது இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால மைதாவுக்கும் கோதுமைக்கும் நமக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை மூடி வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் இது ஊறணும். ஸோ அது பாட்டுக்கு ஜம்முன்னு எண்ணெய் குளியல் போட்டு இந்த குட்டி குண்டாக்குள்ளே நல்லா குதிச்சு விளையாடிக்கிட்டு ஜாலியாக அது பாட்டுக்கு இருக்கட்டும். இது தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்மளும் லஞ்ச் வேலையை முடிச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து இந்த மாவு எப்படியெல்லாம் ஊறியிருக்கு, ஊறி உள்ள எப்படி உக்காந்துருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாவு ஊறட்டும்னு சொல்லி வச்சுட்டு கடகட குடுகுடுன்னு மதியான சாப்பாட்டை வேகமாக செஞ்சு முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிட்ட இருக்கும். ஸோ மாவு நல்லா எண்ணெயை இழுத்து செம்ம சூப்பராக பார்க்கவே அழகாக ஜம்முன்னு உட்காந்துட்டுருக்கு. இப்போ மாவு எடுத்து நம்ம திரட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது நான் காட்டுறேன். செம்ம சாஃப்டாக இங்கே பார்த்தீங்களா அப்படியே பூ பூவாக அழகாக இருக்குது, புட்டு புட்டாக அழகாக பிச்சுக்கிட்டு வருது. இது வந்து மைதாவில் இருந்தால் எலாஸ்டிக் மாதிரி ஜவ்வாக இழுத்துக்கிட்டு வரும். இது கோதுமையில் நிறைய நார்ச்சத்து ஃபைபர் இருக்கிறதால அங்கங்கே கட்டாயி பிச்சுக்கிட்டு வருது. ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கக்கூடிய மாவில் நம்ம செய்யும்போது செம்ம மஜாவாக இருக்கும். பாருங்களேன் இந்த செம்ம சூப்பரான ரெசிபியை நீங்கள் வீட்டிலே ஈஸியாக ட்ரை பண்ணலாம். சப்பாத்தி போடுற நேரம் தான், டக்கு டக்குன்னு எடுக்க போகிறோம், ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம், தேய்ச்சி விட்டு சுட்டு எடுத்து அடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அடடா அத்தனை பேரும் வந்து அள்ளிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்படி வந்து ஸ்டஃபிங் உள்ளே போகலாம்? மைதா மாவுனா நம்ம ஸ்டஃபிங்கை சின்ன பால் கவரோ வாழை இலையிலையோ வச்சு செய்யலாம். தோசைக்கல்ல அப்படியே போட்டு கூட நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு தேய்ச்சி விடலாம். இது கோதுமை மாவுன்றதால நம்ம கையில் இந்த மாதிரி சொப்பு செஞ்சு சென்டராக ஸ்டஃபிங்கை போட்டு தான் சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறம் போடணும். ஸோ கொஞ்சமாக கெட்டியான இந்த மாவை எடுத்துகிட்டு நடுவில் கனமாகவும் சுற்றிலும் மெல்லிசாவும் சொப்பு செஞ்சுட்டு நடுவில் சூப்பரான இந்த பருப்பு பூர்ணத்தையும் சேர்த்து குழிக்குள்ளே வச்சுக்கிட்டு அழகாக இந்த சூப்பரான குட்டியாக இருக்கக்கூடிய இந்த உருண்டையை மறைச்சி அழகாக மூடி வைக்கணும். ஸோ உள்ளே இருக்க பூர்ணத்தை ஒழிச்சு வச்சு உருண்டையை உருட்டி எடுத்து சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சி விட்டு திரட்டி எடுத்து தோசைக்கல்ல சுட்டு எடுக்க போகிறோம். சுடுறதுல ஒரு சூப்பரான மேட்டர் இருக்குது, நான் உங்களுக்கு நான் அதையும் சொல்கிறேன். ஸோ இதை 1 by 1 ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, செம்ம சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் இனிமேல் சொல்லுவீங்க மைதாவுக்கு டச்சா பாய் பாய், கோதுமைக்கு வெல்கம் அப்படின்னு.
ஸோ நல்லா அந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டிக்கலாம். நான் எண்ணெயெல்லாம் சேர்க்கலை. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதை எல்லா பக்கமும் அந்த பூரணம் நல்லா மெர்ஜாகிற மாதிரி மெதுவாக சேர்க்கணும். லைட்டாக எக்ஸஸாக வந்துருச்சுன்னா யார் கேட்க போகிறா, உங்கள் வீட்டு கிச்சன், நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அழகாக தேய்ச்சி அம்சமாக சமைச்சு அழகாக சாப்பிட போகிறீங்க. ஸோ இப்போ நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படியே மினுமினுமினுன்னு ஷைனிங்காக பார்க்கவே ஒரு கிளேஸ் ஃபீலில் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் எல்லா பக்கமுமே அந்த பூரணம் செம சூப்பராக வரணும். இப்போ இந்த எண்ணெயை லைட்டாக தொட்டு நான் மேலே அப்படியே தடவிட்டு பூரணத்தை எல்லா பக்கமும் வர்ற மாதிரி மெல்லிசாக தேய்க்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு நான் போட்ட இந்த ஒரு 1/2 கிலோ மாவுக்கு ஒரு 5 உருண்டை வந்தது. ஸோ அதாவது 1 கை மாவுக்கு 3 உருண்டைன்ற மாதிரி கணக்கு. ஸோ நான் 3 குழிக்கண்டை போட்டேன். ஸோ எனக்கு ஒரு 5 உருண்டை கிட்டே வந்தது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் மாவு வந்து குவான்டிட்டியாக அதிகமாக அல்லது கம்மியாக சேர்த்துக்கோங்க. சூப்பராக இப்போ தேய்ச்சாச்சு. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ ஸ்பீடாக நல்லா தேய்ச்சி விட்டு இந்த மாவை எடுத்து நம்ம ஒன்றுன்னா சுடலாம் அப்படின்னா வேலைக்காகாது. ஒன்றை தேய்ச்சி ஓரமாக வச்சுட்டு இன்னொரு உருண்டையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுவோம். அப்போ தான் இதை சுட்டெடுக்கக்குள்ளேயும் அதை தேய்ச்சி விட்டுட்டு போடுறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும், கேஸும் வேஸ்ட் ஆகாது. ஸோ இது பார்த்தீங்களா, அப்படி ஷைனிங்காக சூப்பராக இருக்கா. நான் சொன்ன மாதிரியே பூர்ணம் இந்த மாதிரி வெளியிலலாம் அழகாக தெரிகிற அளவுக்கு மெல்லிசாக தேய்க்கணும். அப்போ சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ஒப்பட்டை அழகாக தேய்ச்சாச்சு. இப்போ ஏம்பாட்டுக்கு ஒன்றுன்னா சுட்டெடுக்க போகிறேன். இன்னொன்னையும் ரெடி பண்ணிக்கலாம். நடுவில் திக்காக இருக்கணும், சுற்றிலும் ரொம்ப மெல்லிசாக இருக்கணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் செஞ்சுருப்போம் இல்லையா பிள்ளையார் சதுர்த்திக்கு, அது போல தான். ஸோ சென்டராக அப்படியே பள்ளமாச்சுட்டு நம்ம சூப்பரான பூர்ணத்தை எடுத்து உள்ளே ட்வைங்கின்னு போட போகிறோம், சுற்றிலும் கவர் பண்ண போகிறோம். நல்லா இதை உருட்டி ஓரமாக அழகாக வச்சுட்டு ஒன்று ஒன்றா சுட்டெடுக்கலாம். ஸோ வாசலில் ஒரு குரல் கேட்டுச்சு, என்னடான்னு வாசலாக பார்த்தா பெக்கரு, வீட்டுக்குள்ளே பால் குக்கரு ரெண்டும் சேர்ந்து பண்ணது பாருங்கள் மக்கரு, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் மழை வேற அடித்து ஊற்றுது. மழை பொழிகிற நேரத்துக்கு போலியை சுட்டு தண்ணி ஒழுகி ஓடுற நேரமாக ஒப்பட்ட கையில் கொடுத்தோமா, கடிச்சுக்கிட்டு சாப்பிட்ற சுகம் இருக்கே. ஜில்லுன்னு காற்று சூடாக ஒப்பட்டு செம்ம சூப்பராக இருக்க போது, ஈவினிங் செம்ம மஜாவாக இருக்க போது. ஸோ நல்லா ஒப்பட்ட ஒன்று உருட்டி வச்சாச்சு, இன்னொரு ஒன்று தேய்ச்சும் வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ட்ரையா சப்பாத்தி போட்டு எடுக்கிற மாதிரியே போட்டு எடுத்துருங்க. ஸோ ரெண்டாவது குழந்தைக்காக அசாசியா செய்யறதால கொஞ்சமா நெய் விட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் அந்த ஸ்பூன்ல பரட்டி காட்டுறேன் எந்த அளவுக்கு அது எலாஸ்டிக்கா எந்த அளவுக்கு வளையுதுன்னு பாருங்க. ஸோ ரொம்ப ஸ்டிஃபா ரொம்ப வரட்டா அப்படிலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு நெல்லு நெல்லுன்னு எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு. ஸோ பரட்டுறது கூட முடியல அந்த அளவுக்கு அது மடியுது. ஸோ ரொம்ப சாஃப்டா இருக்கும். மைதால செஞ்சாதான் இது வந்து அழகா வந்துட்டு வரும் அப்படிலாம் கிடையாது. கைப்பக்குவமா கோதுமையில் செஞ்சால் கூட செம சூப்பராக வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிடக்கூடிய எல்லா பலகாரமுமே தீபாவளிக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப ஆயிலாக இருக்கும். நல்லா டீப் ஃப்ரை பண்ண முறுக்கு, அச்சு முறுக்கு, சேவு, சீவல், இது கூட ஸ்வீட் எல்லாமே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ஹெல்த்தியாக ஆயில் கம்மியாக ஃபைபர் ரிச்சாக செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக ஒன்று ஒன்றா அடுக்கின ஒப்பட்டை இப்போ ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் இருக்குது பார்த்தீங்களா. ரைட், நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் ஸ்டே டியூன் வித் மெட்ரோ மெட்ராஸ்.